அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு, சூப்பர் ஸ்டார் பட்டம் யாரு, இதை வந்து சமீபமாக வந்து ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்காங்க ஒரு கும்பல். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சங்கின் திட்டுறது, வேறு விதமாக வந்து விமர்சனம் பண்ணுறது. உங்கள் பொண்ணு வந்து ரஜினி சாருடைய மகள், அதுவும் இல்லாத ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணுறாங்கன்னு ஒன்று, ஏறக்குறைய அவங்களவங்களே கிள்ளி பார்த்துக்கிற மாதிரியான ஒரு உணர்வுக்கு வந்துட்டாங்க. வட இந்தியர்களால் மதராசி அப்படின்னு நம்மளை வந்து தென்னிந்தியர்களை வந்து ஒரு மாதிரி ஒரு காலத்தில் கேவலமாக பேசப்பட்ட ஆட்கள் நம்ம. ஏன்னா அவன் வந்து மதராசின்னு தான் கூப்பிடுவான் வந்து நம்மளை வந்து. ஜெயிலர் படத்தில் தனக்கு வாய்ப்பு கிடைச்சிடுச்சுன்னொன்னே கண்ணை முடியின்னு 850,000 வந்து அந்த லேடி கொடுத்து ஏமாந்துருக்காங்க. இந்த சூப்பர் ஸ்டார் அடுத்தது யாரு, இவருக்கு கொடுக்கலாமா, விஜய்க்கு கொடுக்கலாமா, அவர் பட்டத்து இவர் பறிக்கலாமா, இது வந்து தவறான முடிவு. ரீசெண்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செய்யாறு பாலு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, மறுபடியும் நாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் விஷயத்துக்கு தான் நம்ம வந்தாகணும். என்ன காரணம் அப்படின்னா, திரும்ப திரும்ப அவர் மீதான விமர்சனங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் யார், சூப்பர் ஸ்டார் பட்டம் யார், இதை வந்து சமீபமாக வந்து ரொம்ப வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க ஒரு கும்பல். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சங்கின் திட்டுறது, வேறு விதமாக வந்து விமர்சனம் பண்ணுறது, இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து அவர் வந்து ரஜினி வந்து ஒரு பக்கம் வந்து தான் வேலை உண்டு தான் உண்டுன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் தாண்டி, இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாண்டி, இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இங்கே உள்ளவர்களுடைய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நமக்கு வந்து ஒரு பொக்கிஷமாக ஒரு தெரிகிற ஒருத்தர் வந்து அவருடைய மதிப்பு என்ன, மரியாதை என்ன, அவருடைய அந்த தன்மை என்னன்றது சுத்தம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அதையும் தாண்டி வெளியில் வந்து அதற்கான மரியாதை, அதற்கான மதிப்பு எவ்வளோ பெரிய வேல்யூ ரஜினிக்கு அப்படின்ற ஒரு சின்ன சம்பவம் வந்து, அதாவது கரண்ட்டாக நடந்த ஒரு சம்பவம் வந்து, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு செய்தி வந்து, அந்த செய்தியோடைய சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் மும்பை மாடல் அழகி வந்து சன்னா, அவங்க வந்து அங்கே இருக்கும் பாம்பேயில் இருக்கிற டிவி சீரியல்களில் வந்து மாடலாக நடிக்கிறவங்க, சில மாடல் ஷோக்கில் நடிக்கிறவங்க, சவுத் இண்டியன் மூவியில் சிலதெல்லாம் வந்து சின்ன சின்ன வேஷங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புஷ்பா 2 படத்தில் கூட ஒரு சின்ன கேமியோ ரோல் மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாடல் அழகியை வந்து பியூ ஜெயின் அப்படின்ற மாடல் கோஆர்டினேட்டர் வந்து அவரை வந்து கான்டாக்ட் பண்ணுறாரு. அவங்க அம்மாவை வந்து கான்டாக்ட் பண்ணி, இது மாதிரி நான் வந்து சென்னையிலேருந்து பேசுகிறேன், நான் ரஜினி சாரோடைய ஜெயிலர் படப்பிடிப்பு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் வந்து உங்கள் மகளுக்கு வந்து ஒரு கேரக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்று, அவங்க அம்மா முதல் கொண்டு அந்த சன்னான்ற அந்த மாடல் அழகி முதல் கொண்டு அத்தனை பேரும் வந்து ஒவ்வொன்று கத்தி மகிழ்ச்சியில், அவனுடைய வெளிப்பாடு என்ன எதுன்னு ஆராய்ச்சி பண்ணல, சொல்கிறவர்கிட்ட உண்மையா அப்படின்றாங்க. உண்மை தான் மேடம், உங்கள் பொண்ணு வந்து ரஜினி சாரோடைய மகள், அதுவும் இல்லாத ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணுறாங்கன்னு ஒன்று, ஏறக்குறைய அவங்களவங்களே கிள்ளி பார்த்துக்கிற மாதிரியான ஒரு உணர்வுக்கு வந்துட்டாங்க. இதை நாங்கள் எப்படி நம்புறது அப்படின்ட்டு அவங்க அடுத்த கேள்வி வந்து கேட்க ஆரம்பித்தோடனே, இதெல்லாம் வாட்ஸ்அப் காலில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒன்றும் மனதாவலை, ஒரு போலீஸ் காஸ்டியூமில் ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் வந்து ஃபைனல் பண்ணி உங்களுக்கு வந்து ரிசல்ட் சொல்கிறோன்னு உடனே களத்தில் இறங்கி, எங்கேயும் வாடகை கூட அவங்க வந்து அந்த காஸ்டியூம் எடுக்கலை, போய் துணி எடுத்து ஒரு ட்ரெய்லரை வச்சு தச்சு அந்த காஸ்டியூமை போட்டு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு வீடியோகிராஃபரை கூட்டின்னு வந்து அந்த வீடியோ எடுத்து பியூ ஜெயினுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அனுப்பிச்சிட்டு வந்து ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு பிறகு மறுபடியும் வந்து வாட்ஸ்அப் காலில் கான்டாக்ட் பண்ணுறாரு. கான்டாக்ட் பண்ணி, மேடம் நீங்கள் ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்டீங்க, ரஜினி சாரே பார்த்து உங்களை டிக் பண்ணிட்டாரு, ஜெயிலர் படத்துலன்னு நீங்கள் வந்து அவருக்கு மகளாக நடிக்கிறீங்க, ஒரு போலீஸ் கேரக்டரு, நீங்கள் நடிக்கிறதுக்கான இது வந்து அத்தாட்சியாக வந்து ஒரு டிசைன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் அனுப்புகிறாரு. அனுப்பிச்சோடனே அந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சாரு, அந்த டீமு, நெல்சன், இதாக கூட இந்த லேடியும் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனை பார்த்தோன்னே பயங்கரமான மகிழ்ச்சி ஆகிடுது அந்த லேடிக்கு. மகிழ்ச்சி ஆகி அவங்களுக்கு வந்து தாங்க முடியாத சந்தோஷம் என்னென்னா வந்து, ஜெயிலர் படத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்கு மகளாக நடிக்கிறோம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்லாம் வந்து அந்த டிசைனை அமைச்சு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த சன்னா மாடல் அடிக்கு என்ன பண்ணுறாங்க, அதை வந்து தன்னுடைய இன்ஸ்டா பேஜில் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. போட ஆரம்பித்தோன்னே அவங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த நார்த் இண்டியன்ஸ் மாடல் அடிக்கு, அப்புறம் வந்து நடிகைகள் எல்லாரும் ரீட்வீட் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, கமெண்ட்ஸ் போடுறாங்க, நீ வேறு லெவல், உனக்கு வாழ்க்கையே வேறு மாதிரி மாறப்போகுது அப்படின்னோடனே அது அப்படியே ஷேர் ஆகி வைரல் ஆகி, இங்கே நெல்சனுடைய டீமில் இருக்கிற ஒரு அசோசியேட் டைரக்டர்கிட்ட அவர் கண்ணில் படுது. ஐயோ என்னையா இது, இப்படி ஒரு கேரக்டர் நம்ம கொண்டே வரல, இந்த பொண்ணு வந்து உள்ளே வந்திருக்குதுன்னு சொல்லி
அந்த சன்னாவை காண்டாக்ட் பண்ணி இது யார் உங்களுக்கு இந்த டிசைனை கொடுத்ததுன்ட்டு இங்கேருந்து ஜெயிலர் டீம்லேருந்து கேட்குறாங்க. கேட்டவுடனே அவங்க வந்து இந்த ஃபியூ ஜெயின் அப்படின்ற ஒரு ஒருத்தர் கூட அப்படியாப்பட்ட ஆளே கிடையாதுங்க, இது வந்து ஃபேக், இது இதை நீங்கள் உஷாராக இருங்க, இப்படி யாரையும் எந்த கேரக்டரையும் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணல, ஆல்ரெடி கேரக்டர் செலக்ட் பண்ணி 70% ஷூட்டிங்கே முடிஞ்சு போச்சு, நீங்கள் எங்கேயோ வகையாக ஏமாந்துருக்கீங்க பிடிங்க அப்படின்னு உடனே திரும்ப அந்த நபருக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோன் போக மாட்டேந்து. இவங்க ரெண்டு பேரும் தாயும் மகளும் போய் மும்பை காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்தனா அவங்களே எடுத்து பார்த்துட்டு இந்த அமைச்சு இந்த ஃபேக்கான டிசைன் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே மிரண்டு போய் இப்படி ஒரு டீம் வந்து இது பண்ணுதுன்ட்டு அந்த சம்மந்தப்பட்ட ஆட்களை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தகவல் என்னத்துக்கு மறுபடியும் நம்ம சொல்கிறது அப்படின்னா, இது ஒரு ஏமாற்றப்பட்ட விஷயம் வந்து, இது ஒரு மோசமான அனுபவம் தான் இது வந்து, இதை வந்து நல்லது கிடையாது. நான் குற்றவாளியை விரைவில் பிடிச்சிடுவாங்க, அது வேறு விஷயம். நம்ம சொல்கிறோம், மறுபடியும் சொல்கிறோம், அதாவது வந்து வட இந்தியர்களால் மதராசி அப்படின்னு நம்மளை வந்து தென்னிந்தியர்களை வந்து ஒரு மாதிரி ஒரு காலத்தில் கேவலமாக பேசப்பட்ட ஆட்கள் நம்ம. ஏன்னா அவன் வந்து மதராசின்னு தான் கூப்பிடுவான் அந்த நம்மளை வந்து. அப்படியாப்பட்ட ஒரு மதராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ரஜினியுடைய பூர்வீகம் மராட்டி கர்நாடகா எது வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனால் இன்னைக்கு என்னை வாழ வைக்கும் தெய்வம் தமிழ் தெய்வம் தான், தமிழ் ரசிகர்கள் தான் வந்து அவர் இன்னைக்கும் தெளிவாக சொல்றாரு. அப்படி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து ஜெயிலர் படத்தில் தனக்கு வாய்ப்பு கிடைச்சிடுச்சுன்னொன்னே கண்ண முடியின்னு 850,000 வந்து அந்த லேடி கொடுத்து ஏமாந்துருக்காங்க. இதனுடைய சாராம்சம் என்னன்னா ரஜினி அப்படின்ற அந்த மூன்று எழுத்து சொல்லுடைய மந்திரம் தான். திரும்பவும் சொல்கிறோம், இது வந்து ஒரு தவறான விஷயம்தான். இப்படியே வந்து இந்த விஷயம் வந்து ஜெயிலர் டீமுக்கு, நெல்சனுக்கு, ரஜினிக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அவங்களே ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. நெல்சன் என்ன சொல்கிறாரு, சார் நான் வந்து அதாவது வந்து எனக்கு வந்து பீஸ்ட்னு ஒரு படம் கையில் கிடச்சிது, அந்த படத்தை வந்து நான் தவற விட்டுட்டேன், நான் அதாவது கோட்டை விட்டுட்டேன், ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பெரும் வந்து தங்க வாத்து ரஜினி சார் அவர் கையில் கிடச்சிருக்காரு, அதை வந்து நான் வந்து எந்த விதத்தில் நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். இந்த நார்த் இந்தியாவில் நடந்த இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு அவருடைய பவர் என்ன, அவருடைய அந்த ரசிகருடைய பலம் என்னன்றது வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அதனால் வந்து நான் வந்து விடுறதா இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நெல்சன் இந்த பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து 2.5 மணி நேரம் தான் தூங்குறாராம். அதை வந்து ரஜினிக்கே விஷயம் தெரிஞ்சு அவரை கூப்பிட்டு எந்த படம் ஜெயிக்கும் ஜெயிக்காதுன்னு நம்ம முடிவு பண்ணவே முடியாது, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்பு கெடுத்துக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, ஜெயிச்சே தீரும் அப்படின்னா ஜெயிச்சே தீரும், நீங்கள் பாட்டு ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் கதை மீதும் உங்கள் படத்து மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நீங்கள் ஃப்ரீயாக இருங்க அப்படின்ற அளவுக்கு சொன்ன பிறகு தான் பார்த்தீங்கன்னா அப்படியும் கூட அவருக்கு வந்து ஒரு பயத்திலே இருக்கார் அவர். இது எல்லாம் தாண்டி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, இங்கு உள்ளவர்கள் தயவுசெய்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் அவரை வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் செய்யாதீங்க, அது நல்லதே கிடையவே கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன் நான், இந்த சூப்பர் ஸ்டார் அடுத்தது யார், இவருக்கு கொடுக்கலாமா, விஜய்க்கு கொடுக்கலாமா, அவர் பட்டத்தை இவர் பறிக்கலாமா, இது வந்து தவறான முடிவு. அதே போல் இந்த சங்கின்ற வார்த்தையை வந்து தயவு செய்து அவரை வந்து பயன்படுத்தாதீர்கள். திரும்பவும் அதை சொல்கிறது தான், ஒரு பெரும் விருந்திற்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரினுடைய மகிமை என்ன அப்படின்றது வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து இந்த நார்த் இந்தியாவில் நடந்த மும்பையில் நடந்த இந்த ஒரு சம்பவமே போதும்னு நினைக்கிறேன் நான். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.